பவித்ர வேற கியூட் இல்ல ஐயா செம்ம கியூட் உங்களுக்கு தான் நான் थैंक यू அண்ணே புகழா இருக்கலாமா கத்தி வந்து புகழா இருக்கலாமா ஐயா அவ பாத்தி அவ ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கறா பாப்பா என்னங்க ஒரு கோமாளி நாங்கனா இவ்வளவு போய்டுமா அது இதுன்றீங்க என்ன அப்படி என்ன பண்ணிட்டாங்க நாங்க கோமாயிடுச்சு எனக்கு அது இதுன்னு பேசாதீங்க கோவம் வந்துச்சா பகல் கோவம் வந்துச்சா போங்க போங்க மாமான் கூப்பிடணும் நீங்க அப்படியே என் மாமா அங்கட்டு இங்கட்டு எல்லாம் போயிட்டு வந்தா நான் எப்படி மாமான் கூப்பிடுறது போக மாட்டேன் நீ இப்ப கூட அந்த டேபிளுக்கு தான் போயிட்டு வரேன் நான் பார்த்தேன் தண்ணி தெளிச்சு அந்த மாவை வீணாக்க தான் போறேன் இதை விட தோசை யார் எப்படி ஊத்துவா எப்படி ஊத்துவா மடிக்கிற மாதிரி வரணும் உன்னை மடிக்கிறதுக்கு தான் இந்த தோசையை ஊத்துறேன் அப்படி கிடையாது அண்ணா அண்ணா வா வா போய்டுங்க சொல்லு மாமா சொல்லு போய்டுங்க போங்க மாமா இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நான் இவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு பாருங்க போன சீசன்லாம் பாருங்க எனக்கு எல்லாமே அந்த சூடு எல்லாம் கையில அமுக்கி விடுவாங்க தோசை சுட்டதுக்கு யாருமே இல்ல என்ன சுத்தி சுத்தி தோசை திருப்புறீங்க வேடிக்கை பாக்குறீங்க என்ன வித்தியா கண்டுறாங்க வாங்கப்பா என்ன பண்ண டேய் டேய் இதுல எப்படி நிக்கும் என்ன தெரிகிறது இது ஓ புகல் விளையாடாம கொண்டு வந்து வைங்க என்ன விளையாண்டு இருக்கீங்க சார் கூட சரி குக் பண்ணுங்க நம்ம நான் போய் வாங்கிட்டு வரேன் குக் பண்ணுங்க சரி சார் கேளு சார் கேளு நீ தான அப்படி போனே விளையாண்ட சார் கூட நீ தான் சாரி கேளு சரி இவரா அத நான் முக்கோணம் பண்ணி வச்சது என்ன பண்ணவே இல்ல பவித்ரா பவித்ரா வா அங்க இருக்க அங்க போய் பேசுங்க இது தர்ஷு ஆலிவ் ஆயில் குடிச்சல்லாம் நான் உன கடன் கொடுத்தேன் ஆலிவ் ஆயிலா மேடம் ஆலிவ் ஆயில் வாங்கி இருக்கீங்க எங்கிட்ட கொஞ்சம் எடுத்துங்க என்ன சேரும் ஆலிவ் ஆயில் தாங்கங்க எங்க யாரு கோவப்படுறாங்க ஆலிவ் ஆயில் கொடுங்க யாரு கோவப்படுறா எங்க டீம் ஆளு கோவப்படுறாங்க என்னங்க வாங்கும் போது மட்டும் வாங்குறீங்க வாங்க வாங்குறீங்க குடுக்கும் போது குடுக்க மாட்டீங்க மூச்சு மாதிரி வந்திருக்கு எல்லாத்தையும் ஓட்டிட்டு இருக்கல சும்மா பத்தி அட என்ன ஒரு நம்ம தான் மெசேஜ் பண்ணி தெரி போறோம் எது கண்டிப்பா போறோம் மீன் சமைக்க போறங்களா நான் என்ன பண்றது அப்படி பிடிக்காதா நீ என்ன எபிசோட் பாத்தியே போனே சீசன்ல எனக்கு மீன் பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசுல இருந்து நான் மீன் வளத்தேன் தொட்டில அதனால அது கொன்னு இது பண்ண பிடிக்காது அப்புறம் எப்படி சமைக்க சாப்பிட பிடிக்காதா இல்ல சாப்பிட பிடிக்கும்ல குக்கலாம் பண்ணிரவேனா பெரிய குக்குதுங்க ஒரு சீசன் இருந்திருக்கல டேய் சில்பான் ஆள போட நிறுத்து நம்ம விரும்பி போறவங்கள விட நம்மள விரும்பி வரவங்கள நம்ம இருக்கணும் அத நான் உணர்ந்துட்டேன் அதனால பல அடிகள் எல்லாம் பட்டுட்டேன் இனிமே நான் நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் சரியா சொல்லுங்க யோசிக்கிறேன் நான் நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்து வீணாகி விட்டதே பவி நீங்க கூப்பிட்டா கூட இனிமே திரும்ப மாட்டானாம் ஏன் கூப்பிடுங்க புகழ் நான் உன்கிட்ட பேச விரும்பல டார்லிங் 6 மணிக்கு மேல நான் பொண்ணுகளை பார்க்கவே மாட்டேன் இப்போ நம்பறியா இப்போ இல்ல ஃபுல்லா இந்த எபிசோட் ஃபுல்லா நான் பாப்பேன் அதுக்கு அப்புறம் தான் நம்புவேன் சரி ரைட் கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு 3 மாசம் மிஸ்டர் மிஸ்ஸ் சின்ன தெரி கான்சன்ஸ் மாதிரி பேசாதீங்க இது அப்படியே போட்டுருங்க 1 இன்ச்னா இவ்வளவு இருக்குமா இது இது 1 இன்ச் இது 1 இன்ச் 2 இன்ச் இன்ச் ஓ இன்ச் ஆமா சிம்பிளி வேட் ஓகே போதுமா இன்னும் லேட் ஆகும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் போதுமா கன்ஃபார்ம் ஏய் என்னடி பண்ற ஏய் பவித்ரா ஹாய் பவித்ரா எதுக்கு எங்க எதுக்கு வரீங்க வர்க் ஸ்டேஷனுக்கு குட் பாய் கம்ப்ளைன்ட் பண்றீங்களா என்ன செல்லாம் சொன்னீங்க ஹெல்ப் பண்ண வந்தா இப்படி பண்ண கூடாது அப்படியே சோ புகழ் சாரி புகழ் நான் க்ளீன் பண்ணிட்டேன் பச்சை வாசனை போயிடுச்சுல உன் பக்கத்துல எனக்கு உன் பச்சை வாசனை தான் வருது எங்க அந்த பச்சை வாசனை பாக்குறது அப்ப கல்ல பிடிச்சு பா இஞ்சி எங்க கமிய இந்த ரைட் 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 ஓது ஓது பச்சை என்ன சொல்லுங்க